கொடுத்து விட்டது போல் உன்னை கண்ணீர் விட்டு மரண ஓலமிட வைக்கும் என்றார். Then the Lord Jesus showed me or explained to me about three groups of people who are in hell. நரகத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் இயேசு எனக்கு விவரித்தார். Or rather four groups. நான்கு கூட்டத்தார் என்று சொல்லலாம். There may be more. கூடுதலாக இருக்கக்கூடும். I'm just sharing with you what I was shown. எனக்கு காண்பிக்கப்பட்டதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Number one. முதலாவது. Children in hell. நரகத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 வயதுக்கும் அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறார்கள். They are there in hell. அவர்களும் நரகத்திலே வேதனைப்படுகிறார்கள். And those children who are in hell, they constantly curse their parents and curse their teachers for not teaching them about hell. நரகத்திலே வேதனைப்படுகிற அந்த சிறு பிள்ளைகள் நரகத்தை குறித்து தங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவரை நித்தமும் சபித்துக் கொண்டே தூஷித்துக் கொண்டே இருக்கிறார்கள். The second group. இரண்டாவது கூட்டத்தார். Sinners in hell. பாவிகள் நரகத்தில் தள்ளுண்டு போவார்கள். When sinners are cast into hell, they are grouped into different compartments and categories according to their types of sins. பாவிகளை நரகத்தில் தள்ளும் பொழுது அவரவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப வகையறுக்கப்பட்டு தனித்தனி குழுக்களாக பிரிவுகளாய் பகுக்கப்பட்டு தள்ளுண்டு கிடப்பார்கள். For example, உதாரணத்திற்கு, all homosexuals in one area. ஓரின சேர்க்கையால் ஆண் புலச்சிக்காரர்கள் எல்லாரும் இடத்தில் இருப்பார்கள். Lesbians in one compartment. எல்லா ஓரின சேர்க்கை பெண்களும் இடத்தில் இருப்பார்கள். Thieves in one compartment. திருடர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருப்பார்கள். All effeminate people in one compartment. So they are grouped together and the punishments, torments were granted to them according to their sins. அவரவர்கள் செய்த பாவ தப்பிதங்களுக்கு ஏற்ப வகையறுக்கப்பட்டு அந்தந்த பாவத்துக்கேற்ப தண்டனைகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு வாதிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:12 வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் verse 9 and 10. 9 10 வசனங்கள். Chapter 5 verse 5. எபேசியர் 5:5. It tells us that the unrighteous sinners are cast into hell. அநியாயக்காரராய் இருக்கும் பாவிகள் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்களாம். What kind of unrighteous sins? எப்படிப்பட்ட அநியாயமான பாவம் அது? Fornicators. வேசிமார்க்கத்தார். Idolaters. விக்கிரக ஆராதனைக்காரர்கள். Adulterers. விபச்சாரக்காரர்கள். Homosexuals. ஆண் புணர்ச்சிக்காரர்கள். Sodomites. சோதோமியர்கள். Thieves. திருடர்கள். Covetous. பொருளாசை உள்ளவர்கள். Drunkards. குடிபோதைக்காரர்கள். Revellers. பகைக்கிறவர்கள். Extortioners. பரிகாரர்கள். All such people will not inherit the kingdom of God. இப்படிப்பட்டவைகளை செய்கிற அநியாயக்காரர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதும் இல்லை. Apostle Paul revealing all this. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவைகளை எல்லாம் வெளிப்படுத்திய பின்பு in Revelation chapter 21 verse 8 வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தின் 8 வசனத்திலே and chapter 22 verse 15 22:15 வசனங்களிலே it says this group of sinners are all cast into the lake of fire. இந்த பாவங்களை செய்கிற கூட்டத்தாராகிய பாவிகள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். Unbelieving people. அவிசுவாசிகள். The cowardly people. கோழைகளாய் பயப்படுகிறவர்கள். They are coward because they could not stand up for their faith before the living God. தங்கள் விசுவாசத்தை நிமித்தம் ஜீவனுள்ள தேவனுக்காக எழுந்து தைரியமாய் நிற்க முடியாததனால் கோழைகள். The abominable people. அருவருப்பானவர்களும். Murderers. கொலைபாதகர். Sexually immoral. விபச்சாரக்காரர். Magicians. சூனியக்காரர். Idolaters. விக்கிரக ஆராதனைக்காரர். Liars. பொய்யர் அனைவரும். All of them will have their part in the burning lake of fire. இவர்கள் அனைவரும் எரிகிற அக்கினியும் கந்தகமான கடலிலே பங்கடைவார்கள். The third group. மூன்றாவது கூட்டத்தார். Even Christians can lose their salvation and end up in hell. கிறிஸ்தவர்களும் தங்கள் ரட்சிப்பை பறிகொடுத்துவிட்டு நரகத்திலே போய் பங்கடையக்கூடும். Matthew chapter 22 verses 11 to 13. மத்தேயு 22 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். They are cast into outer darkness. புறம்பான இருளிலே அவர்கள் தள்ளுண்டு போனவர்கள்.
And the Lord Jesus Christ himself warned this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இதை குறித்து எச்சரித்திருக்கிறார். In Revelation chapter 3 verse 15 and 16. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 15ம் 16ம்ான வசனங்களிலே, if you are not hot or cold, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், I will vomit you out. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். You all know very well, for us to vomit something, it must first be inside us. நாம் எதையாகிலும் வாந்தி பண்ண வேண்டுமானால் முதலாவது அது நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். The Holy Bible says the Lord Jesus is the head and we are the body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் சரீரம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. And we all are lively stones made together, the temple of God. நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களாக கூட்டி சேர்க்கப்பட்டு தேவாலயமாக எழும்புகிறோம். நாம் தேவனுக்குள் இருக்கிறோம். And the Lord Jesus himself warns us. கர்த்தராகிய இயேசு தாமே நம்மை எச்சரிக்கிறார். As I'm speaking these words, நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே, the Holy Spirit is showing me one thing right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு காரியத்தை எனக்கு காண்பிக்கிறார். There are many people who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்குள் அநேகர், you are getting your last call right now. இப்பொழுது உங்களுக்கான கடைசி அழைப்பு இப்பொழுது வருகிறது. And there are many, many youths who are watching and you are getting your last call too. அநேக வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் இது இறுதி அழைப்பாய் வருகிறது. The Holy Spirit, the holy eyes of God sees you like how the Laodicean are. தேவனுடைய பரிசுத்தமான கண்கள் லவோதிக்கேய மக்களை கண்டது போல் உங்களை காண்கிறது. You are not hot, you are not cold. நீங்கள் அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருக்கிறீர்கள். I see the Lord Jesus Christ standing before you in your homes right now. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதை நான் பார்க்கிறேன். I see him dressed in a white robe. வெண்ணங்கி தரித்தவராய் இயேசு நிற்கிறதை பார்க்கிறேன். And his hair is all golden brown. அவருடைய தலைமயிர் தங்கமயமாய் இருக்கிறது. And his face is full of glory. அவர் முகம் முழுவதும் மகிமை நிறைந்திருக்கிறது. And he's standing before you with great love. பேரன்போடு உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். Asking you to put away the double standard, double mindedness in your life. வாழ்க்கையிலே இருமனம் உள்ளவர்களாய் வாழும் இரட்டை வாழ்க்கையை உங்களை விட்டு அகற்றும்படி அங்கலாய்க்கிறார். And he's calling you to come back to your first love. உலாதி அன்பின் மேன்மைக்கு நீங்கள் திரும்பி வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறார். There are some who have also forsaken the Lord and forsaken the call that was given to you. உங்களிலே சிலர் உங்களுக்கு அருளப்பட்ட அழைப்பையும் துறந்து விட்டீர்கள், ஆண்டவரையும் மறந்துவிட்டு போய்விட்டீர்கள். Come back to the first love. ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள். Come back by being zealous for God as how you were before. ஆரம்பத்தில் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தீர்களோ அதே வைராக்கியவாதிகளாய் திரும்பி வாருங்கள். Today the Lord is speaking to you. இன்றே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். You will not get another opportunity. மற்றொரு தருணம் உங்களுக்கு கிடைக்காது. The Holy Bible says. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. If today you hear the voice of God, harden not your heart. இன்று தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். The fourth category of people will be cast into hell. நரகத்திலே தள்ளப்பட போகிற நான்காவது வகையான மக்கள் கூட்டம், ministers of God are cast into hell. பிரசங்கியார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்கள். Matthew chapter 25 verse 30 says. மத்தேயு 25 30 வசனம் சொல்கிறது. The unprofitable servants and those who misuse their authority, they are cast into hell. பிரயோஜனமற்ற ஊழியர்களாக தங்களுக்கு கிடைத்த தெய்வீக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்கள். Matthew chapter 24 verses 48 to 51. மத்தேயு 24 48 முதல் 51 வசனம் வரைக்கும். The Lord Jesus gives us two warnings to the ministers of God that you can be cast into the bottomless pit and into outer darkness. தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கக்கூடிய நீங்களும் புறம்பான இருளுக்குள் அடிப்பாகமில்லாத பாதாள குழிக்குள் தள்ளுண்டு போவதற்கான வாய்ப்புண்டு இரண்டு எச்சரிப்பை கர்த்தராகிய இயேசு கொடுக்கிறார். Among the preachers, there are three groups that will be cast into hell. பிரசங்கியாருக்குள்ளே மூன்று கூட்டத்தார் நரகத்துக்குள் தள்ளுண்டு போவார்கள். If you read Jude verses 11 to 13, யூதா 11 முதல் 13 வரை படித்தால், it details the three classifications. மூன்று வகைப்படுத்தப்படுதலை விவரிக்கிறது பாருங்கள்.
நம்பர் 1 முதலாவதாக வே ஆஃப் கேன் காயினுடைய வழி. You read about Cain in Genesis chapter 4 verse 7. ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் காயினை குறித்து படிக்கிறோம். So who are this kind of preachers? இந்த மாதிரியான பிரசங்கியார்கள் யார்? These are they who teach the people to worship God in a wrong manner. தவறான விதத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஜனங்களை திசைதிருப்புகிற ஊழியர்கள் இவர்கள். Instead of teaching the people to worship God in spirit and in truth and in the beauties of holiness. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி ஜனங்களுக்கு போதித்து வழிநடத்துவதற்கு பதிலாக they teach people there are so many other ways of worshiping God. You don't have to be holy to worship God. தேவனை ஆராதிப்பதற்கு இன்னும் எத்தனையோ பல வழிகள் இருக்கின்றன. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காய் நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று போதிக்கிறவர்கள். You don't have to follow the very prescribed serious way of worshiping God. You can just be carefree to worship God in whatever way you like. இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற விதத்தில் தான் ஆராதிக்க வேண்டும் என்று இல்லை. மனம் போல் நீங்கள் எப்படி வேண்டுமோ தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள். Group of preachers, the way of Balaam. இரண்டாவது வகையான பிரசங்கியார்கள் பீலேயாமின் வழியில் நடக்கிறவர்கள். You read in Numbers chapter 25. எண்ணாகமம் 25 படிக்கிறோம். பீலேயாம். பீலேயாம் யார்? Balaam represents a group of preachers who are money loving preachers. பணாசை படைத்த பிரசங்கியார்களுடைய கூட்டத்திற்கு பீலேயாம் அடையாளம். Who seduces and deceives the people to amass wealth. சொத்துக்களை சேர்த்து குவிப்பதற்காக மக்களை நயவஞ்சகமாய் ஏமாற்றி மோசம் போக்கும் கூட்டத்தார். And they also teach the people an alternate lifestyle against holiness. பரிசுத்தத்துக்கு விரோதமான மாற்றுவழி வாழ்க்கை முறையை ஜனங்களுக்குள் போதித்து திணிக்கும் பிரசங்கியார்கள். That was the teaching of Balaam. அதுதான் பீலேயாமின் போதனை. To cause Israel to fornicate. இஸ்ரவேலர் வேசித்தனம் பண்ணுவதற்கு போதித்தான். He was teaching them it's okay, all right to marry a non-believer. அவிசுவாசிய விவாகம் பண்ணுவதில் தவறில்லை பரவாயில்லை என்று தவறாய் போதித்தான். It's all right to bow down to idols. விக்கிரகங்களுக்கு முன்பாக தாழ விழுந்து பணிவதில் தவறில்லை. All that for the love of money. அத்தனையும் பணாசைக்காக செய்தான். So this group of preachers world give seducing teachings against the truth of the living God for the sake and for the love of money. இந்த வகையான பிரசங்கியார்கள் பண ஆசையினால் மக்களை நயமாய் வஞ்சித்து வசனித்து தவறான போதனையினால் அவர்களை திசை திருப்புகிறவர்கள். The third group of preachers are called the gainsayers of Korah. மூன்றாவது வகையான பிரசங்கியார்கள் கோராகின் கூட்டத்துக்கு ஒத்துப்போகிற கூட்டத்தார். You read about Korah in Numbers chapter 16. கோராகை குறித்து எண்ணாகமம் 16 படிக்கிறோம். This group of preachers are they who will usurp and rebel against leadership. தலைமைத்துவத்துக்கு எதிராக கலகம் செய்து அதிகாரத்தை அபகரிக்க துணிகிற கூட்டத்தார் இவர்கள். Divisions and confusions. பிரிவினைவாதங்களையும் குழப்பவாதங்களையும் தோற்றுவிக்கிறவர்கள். Discord. அது நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பார்கள். Confusion to come among the body of Christ and among the leadership that they will all turn against one another. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே தலைமைத்துவத்துக்கு எதிராக குழப்பத்தை ஏற்படுத்தி ஒருவருக்கொரு விரோதமாய் தூண்டி விடுகிற வஞ்சனைக்காரர்கள். And the underlying thing among all these three group is pride. இந்த மூன்று கூட்டத்தாருக்குள்ளும் அடிக்கோடிட்டு காண வேண்டிய அம்சம் தலைவிரித்தாடும் பெருமையே. You know, pride is the mother that gives birth to all these three groups of preachers who sin against God. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் இந்த மூன்று வகை பிரசங்கியாருடைய கூட்டத்தாரையும் பிரசவிப்பது தாய் என்னும் பெருமையே. Hebrews chapter 6 verses 4 to 6 says. எபிரேயர் 6 அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரை சொல்லுகிறது. Jesus of God who have tasted the word of God. இந்த பிரசங்கியார்கள் தேவனுடைய வசனத்தை ஒருமுறை ருசி பார்த்தவர்கள். They have tasted the things to come. வரப்போகும் தேவராஜ்யத்தின் அனுபவங்களை ருசி பார்த்தவர்கள். And if they go astray. இவர்கள் பழிதப்பி போவார்கள் ஆனால். It is impossible for them to repent and come back. மறுபடியும் மனம் திரும்பி அவர்களை திரும்பி வர செய்வது கூடாத காரியம். And Matthew chapter 7 verses 21 to 23 says. மத்தேயு 7 21 முதல் 23 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. They cast into hell because they did not do
the father's will. அவர்கள் பிதாவின் திருசித்தத்தை செய்யாமல் போனது நிமித்தம் நரகத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். And they could not do the father's will because they have a reprobate mind. அவர்களுடைய மனம் விகாரப்பட்டு போய்விட்டபடியினால் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியவில்லை. And their unregenerated hearts have become hardened. மறுபடியும் ஜெனிவிக்கப்படாதவர்கள் இருதயம் கடினப்பட்டு கல்லாகிவிட்டது. And the Holy Spirit could not convict them anymore. பரிசுத்த ஆவியானவரால் இனி அவர்களை கண்டித்து உணர்த்த முடியாமல் போய்விட்டது. Numbers chapter 22, 23 and 24. எண்ணாகமம் 22, 23, 24 ஐ படிப்போமானால் The prophet Balaam was like that. பிலேயாம் தீர்க்கதரிசி அப்படித்தான் இருந்திருக்கிறான். He was originally a good true prophet of God. ஆரம்பத்தில் உண்மையான மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான். But when he allowed the love for money to come into his heart. ஆனால் பணாசை எப்பொழுது தன் இதயத்துக்குள் நுழைய விட்டானோ, and he willfully dared to come against God. அப்பொழுது அவன் மனதார தேவனுக்கு விரோதமாய் போக துணிந்து விட்டான். But look at the goodness of God. ஆனாலும் தேவனுடைய நன்மையை இரக்கத்தை பாருங்கள். God gave him a space of time to repent. பிலேயாம் மனம் திரும்புவதற்கு ஒரு கால அவகாசத்தை தேவன் கொடுத்தார். பிலேயாமோ மனம் திரும்பாமல் போய்விட்டார். His heart became hardened because of her unregenerated mind. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படாத சிந்தை நிமித்தம் அவனுடைய இருதயம் இறுகி கல்லாகி விட்டது. My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, be very forewarned. மிகுந்த எச்சரிக்கை அடையுங்கள். Numbers chapter 16 verses 31 to 33 says. எண்ணாகமம் 16 31 முதல் 33 வரை சொல்லுகிறது. And the Korah, Dathan and Abihu sin against or rebel against Moses and Aaron. தாத்தான், கோராக், அபியூத் மோசே குமாரனுக்கு விரோதமாய் கலகம் செய்து பாவம் செய்ததினால் entire families were cast alive into hell. அவர்களும் அவருடைய குடும்பத்தார் யாவரும் உயிரோடு பாதாள குழிக்குள் இறங்கி போனார்கள். Having said all this, இவை எல்லாவற்றையும் சொன்ன நிலையில், you know, God is a good God, right? நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், சரிதானே? Is a wonderful God, right? அவர் அற்புதமான அதிசய நேசர், சரிதானே? God of great love, kindness and compassion, right? மிகுந்த அன்பு மனதுருக்கமும் நிறைந்த பேரன்பர் என்பது உண்மைதானே? Can you believe if I tell you? இப்படி நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? He still visits hell. அவர் இன்றளவும் நரகத்துக்கு போய் பார்த்து வருகிறார். என்ன? How can this be right teaching? இது எப்படி ஒரு சரியான போதனையா இருக்க முடியும்? You may think like that. நீங்க இப்படி நினைக்க கூடும். Let me give you two scriptural references. அதற்கு இரண்டு வசன ஆதாரங்களை தருகிறேன். 1 Peter chapter 3 1 பேதுரு 3 அதிகாரம் verses 19 and 20 tells us 19 20 மான வசனங்கள் சொல்லுகின்றன. After the Lord Jesus Christ had died on the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்னர், during the Sabbath when he was laid in the grave. கல்லறைக்குள் அவரை வைத்த அந்த ஓய்வு நாளின் போது, that is during the second day. அதாவது இரண்டாம் நாள் அன்று, he went to hell where all the souls have been kept and he preached to them. எல்லா ஆத்துமாக்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாதாளத்துக்குள் போய் அவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார்.
And then when he arose, these captives were all set free. அவர் உயிரோடு எழுந்த பொழுது அடைக்கப்பட்டிருந்த இந்த கைதிகள் யாவரும் விடுவிக்கப்பட்டார்கள். Psalm 68 verse 18 says. 68ஆம் சங்கீதத்தின் 18ஆம் வசனம் சொல்கிறது. He led captivity captive into heaven. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பரலோகத்துக்குள் கொண்டு செல்கிறார். Now that took place during his time. அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய காலத்தில் அது நடந்தது. Even now in his present times. இப்போதும் தற்காலத்திலும். Lamentation chapter 3 verse 55 says. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் 55ஆம் வசனம் சொல்கிறது. When he hears the cries of the people in hell. பாதாளத்தில் இருக்கும் மக்களுடைய அழுகுரலை அவர் கேட்டவுடனே. His heart is moved with compassion. அவருடைய இருதயம் மனதுருகுகிறது. His love reaches out. அவருடைய அன்பு உடனே அங்கே எட்டி சேருகிறது. But the sinners in hell remain in hell. பாதாளத்தில் இருக்கும் பாவிகள் அங்கே தான் கிடக்கிறார்கள். He passes by in hell. அவர் நரகத்தை கடந்து செல்கிறார். You know why? ஏன் தெரியுமா? At least by his presence there. அவருடைய பிரசன்னம் அங்கே வெளிப்படுவதினாலாவது. For one fleeting moment they receive a solace of joy. ஒரு கணப்பொழுது ஒரு ஆறுதல் மகிழ்ச்சி அவர்கள் அடையமாட்டார்களா என்ற ஏக்கம்தான். For one fleeting moment his presence of light brings comfort to those who are sitting in outer darkness. புறம்பான இருளுக்குள் வேதனையில் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே ஒரு கணப்பொழுது அவருடைய ஒளி ஒரு சிறு இன்பத்தை ஆறுதல் அளிக்குமே என்ற ஒரு எண்ணம்தான். When he visited Jerusalem 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எருசலேமுக்கு சந்திப்பு வரும்போது. He saw the city and he wept. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். In the same manner. அதே விதமாகத்தான். When he passes by hell. நரகத்தை அவர் கடந்து போகும்போது. He sees all those suffering people. அங்கே வேதனையில் கஷ்டப்படுகிற யாவரையும் பார்க்கிறார். Whom he died. அவர்களுக்காகத்தான் அவர் ஜீவனை விட்டு மரித்தார். He died for them. அவர்களுக்காக அவர் மரித்தாரே. But they have rejected him. அவர்களோ அவரை நிராகரித்து தள்ளி விட்டார்களே. He weeps and he cries when he walks past by. நரக கடந்தவர் நடந்து போகும்போது அவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மகன்மார்களே, Holy Spirit like a dove is brooding all over the world, wooing people to come into the saving knowledge of the Lord Jesus Christ. எப்படியாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை அடைகிற அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் மக்கள் இதயங்களை உருக்கி ஏவி கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ is the truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியமானவர். He is the saving grace of God. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய இரட்சிக்கும் கிருபையாய் இருக்கிறார். Romans chapter 1 verse 20 and 21 says. ரோமர் 1:20 21மான வசனங்கள் சொல்லுகின்றன. Man is without excuse for rejecting the truth. சத்தியத்தை நிராகரித்து புறக்கணித்து தள்ளிய பாவத்துக்காக மனிதன் சாக்குபோக்கு சொல்ல முடியாது. We all are aware that quite recently the great man of God called Dr. Billy Graham died. மாபெரும் தேவ மனிதர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் மரித்த செய்தி சமீபத்திலே அனைவரும் அறிந்த உண்மைதான். Tributes were given to him from all over the world. உலகம் முழுவதும் இருந்து அணிந்துரைகள் புகழாரங்களாய் அவருக்கு சூற்றப்பட்டன. Many world leaders contributed their tributes and appreciation about his greatness and what they had meant to him. அநேக உலக தலைவர்கள் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று தங்களுடைய புகழாரங்களையும் அணிந்துரையும் வழங்கினார்கள். Government leader of a certain Asian country. ஒரு குறிப்பிட்ட ஆசிய தேசத்தினுடைய தலைவர் ஆயிருந்த அரசாங்க தலைவர் வகுத்திருந்த ஒரு கட்டுரையை படித்தேன். Dr. Billy Graham had visited the nation in the year 1978. 1978 ஆண்டில் டாக்டர் பில்லி கிரஹாம் அந்த தேசத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். And this government leader said that he was a teenager
who attended the meeting where Dr. Billy Graham had preached. Dr. Billy Graham prasangitha kootathukku inda arasanga thalaivar oru ilam vaaliburaga pangetradhaga avar solugirar. And the government leader at that time being a teenager was not a Christian. Inda arasangathin thalaivar ilam vaaliburaga irundha andha naatkalile kristavara irukkavillai. Paying tribute to Dr. Billy Graham, this government leader said, Dr. Billy Graham-ukku anindurai valangi inda arasanga thalaivar solugirar. Now listen very carefully. Gavanamai kelungal. This is what he said. Avar sonna karuthu idhaan. I have never heard a preacher speak like Dr. Graham. Dr. Billy Graham pesuvathu pol oru prasangiyar pesinadhai iduvarai naan kettadillai. Words of sincerity and power. உண்மையும் வல்லமையும் நிறைந்த வார்த்தைகள் அள்ளி வீசினார். But you know what's the sad part? ஆனால் அதிலே சோகமான ஒரு துக்க பகுதி என்ன தெரியுமா? This government leader did not give his life to the message of salvation preached by Dr. Graham. டாக்டர் கிரஹாம் அவர்கள் மூலம் பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை கேட்ட பின்னரும் இந்த அரசாங்க தலைவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்காது தான் வேதனை. God excuses. சாக்குபோக்கு சொல்லவே வழிதற்கு வழி இல்லை. And also be forewarned. அதோடு கூட முன்னெச்சரிக்கை அடையுங்கள். That those who take the mark of the beast will be cast into hell. மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற யாவரும் நரகத்துக்குள் தள்ளுண்டு போவார்கள். My dearly beloved brothers and sisters, sons and daughters, கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, Jesus warned us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரித்திருக்கிறார். In Matthew chapter 10 verse 28. மத்தேயு 10 அதிகாரம் 28 வசனத்தில். Luke chapter 12 verse 4 and 5. லூக்கா 12 4 5 மான வசனங்களிலும். And Daniel chapter 7 verse 11. லூக்கா 7 அதிகாரம் 11 வசனம். Fear God. தானியேல் 7:11 தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். Fear God. தேவனுக்கு பயப்படுங்கள். Because he alone can kill your body and soul in hell. ஏனென்றால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் சரீரத்தோடு ஆத்மாவையும் சேர்த்து நரகத்தில் தள்ளி அடிக்க வல்லவராய் இருக்கிறார். In conclusion I said this to you. முடிவாக நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். And I feel very strongly in my spirit the Lord Jesus standing before you with open arms and saying these words. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரித்த கரங்களோடு உங்களுக்கு முன்பாக நின்றவராய் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறதை என் ஆவியில் பலமாய் உணர்கிறேன். 2 Peter chapter 3 verse 9 says. 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. The Lord is not slack concerning his promise as some count slackness, but is long suffering toward us, not willing that any should perish, but that all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். At this moment the Lord Jesus is standing before you with open arms. In nerame aandavara yesu viritha karangalodu ungalku munbaga nirkkar, inviting those who have not tasted the goodness of the Lord Jesus Christ into the saving knowledge of Jesus Christ. Kathraage yesu kristuvin dayave rusibarthirada yavarayum kathraage yesu kristuvai rachippai arigira arivukkul anbodu varumbadi alaikkirar. You are not a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் இல்லைதான். You belong to a different faith. நீங்கள் வேறொரு மத நம்பிக்கையை சார்ந்தவர்கள் தான். But now you are hearing this. ஆனால் இப்பொழுதோ இதை நீங்கள் கேட்கிறீர்கள். Will you give your life to the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? Because he alone can save you from sins. ஏன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும். He died for you. உங்களுக்காகவே அவர் மரித்தார். So that you need not go to hell. நீங்கள் நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக மரித்தார். Secondly, இரண்டாவதாக, all Christians who are watching this, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் கேளுங்கள். Will you put away your compromising lifestyle? சமரச போக்கோடு உலகத்தோடு ஒத்து போகும் வாழ்க்கை முறையை ஒதுக்கி தள்ளுவீர்களா? And totally rededicate yourselves right now. இப்பொழுதே முற்றிலும் முழுவதும் உங்களை தேவனுக்கென்று ஒரு மறுபடியும் பிரதிஷ்டை செய்வீர்களா? So that you'll walk in righteousness
இன் ட்ரூத். எப்படி செய்வதன் மூலம் நீதியோடும் சத்தியத்தோடும் நீங்கள் வீறு நடை போட முடியும்? We are going to pray right now. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். I ask everybody to get up to your feet. தயவு செய்து அனைவரும் உங்கள் காலில் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். If possible you kneel down. கூடுமானால் நில்லுங்கள், இல்லாவிட்டால் முழங்கால் படியிடுங்கள். If you feel the conviction of the Holy Spirit in your heart. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் உங்களை கண்டித்து உணர்த்துகிறதை நீங்கள் உணர்ந்தால், I ask you to do one thing right now. ஒரு காரியத்தை இப்பொழுது நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். Take your right hand and you put on your heart right now. உங்கள் வலது கரத்தை எடுத்து இப்பொழுது உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். You want to accept the Lord Jesus Christ as your personal savior. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? This is the first prayer I'm going to pray for you now. அப்படியானால் உங்களுக்காக அந்த முதல் ஜெபத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு செய்ய போகிறேன். You have never done this before. இதற்கு முன்பு நீங்கள் இப்படி ஒரு நாளும் செய்ததே இல்லை. First time in your life. உங்கள் வாழ்க்கையில் முதல் முறை இப்படி செய்கிறீர்கள். You may be born in a Christian family. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கலாம். But you have never accepted the Lord Jesus as your personal savior yet. ஆனால் இதுவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. You too must be saved. நீங்களும் கூட இரட்சிக்கப்பட வேண்டும். This is the first prayer I'm going to pray. உங்களுக்காக நான் முதலாவது இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். Right hand and you put on your heart now. உங்கள் வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And repeat this prayer after me. எனக்கு பின் நீங்கள் வாய்விட்டு இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Dear Lord Jesus. அன்பான ஆண்டவர் இயேசுவே, I believe you are the Lord God. நீர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று நான் நம்புகிறேன். I believe you died for me. எனக்காகவே நீர் மரித்தீர் என்று நான் நம்புகிறேன். And you saved me from hell. நரகத்திலிருந்து நீர் என்னை தப்புவித்து ரட்சிப்பீர் என்று நம்புகிறேன். With all my heart I believe that. என் முழு இருதயத்தோடும் நான் அப்படியே இதை நம்புகிறேன். I believe that you are the savior and the true living God. நீரே இரட்சகரும் மெய்யான ஜீவ தேவனுமாய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I accept you as my Lord and Savior. என் ஆண்டவரும் இரட்சகருமாக நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. Come into my life, Lord Jesus. இயேசுவே, என் வாழ்க்கைக்குள் வாரும் கர்த்தாவே. From this day onwards. இன்று முதல். Be my Lord and be my God. என் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாய் நீரே இருப்பீராக. Holy Father, I pray for all those who just accepted you as their savior. பரிசுத்த பிதாவே, இப்பொழுது உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் எல்லாருக்காகவும் நோக்கி ஜெபிக்கிறேன். Thank you for forgiving them of their sins. இவர்களுடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னித்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. Thank you for giving them eternal life right now. இப்பொழுது நித்திய ஜீவனை இவர்களுக்கு பரிசாய் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறேன். Thank you for writing and new name for them in heaven. பரலோகத்தில் இவர்களுக்காக ஒரு புதிய பெயரை எழுதினபடியால் உமக்கு நன்றி சொல்கிறேன். From this day onwards lead them in life eternal. இந்த நாளிலிருந்து நித்தியமான ஜீவனுக்குள் இவர்களை வழிநடத்தி செல்லும். Thank you Lord Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Now I'm going to pray the second prayer. இப்பொழுது இரண்டாவது ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். This is for all the Christians. இது அனைத்து கிறிஸ்தவர்களுக்குமான ஜெபமாகும். If you have backslided, நீங்கள் பின்வாங்கி போயிருப்பீர்களானால், if you have fallen from your first love, உங்களாதி அன்பிலிருந்து நீங்கள் விழுந்து போயிருப்பீர்களானால், or you may be a minister of God not walking right before God, தேவனுக்கு முன்பாக செம்மையாய் நடக்காத ஒரு தேவ ஊழியராய் இருந்தாலும் சரி, you need to repent and come back to your first love. நீங்கள் மனம் திரும்பி உங்களாதி அன்புக்கு திரும்பி வர வேண்டும். You take your right hand and you put on your heart now. உங்களது கரத்தை எடுத்து இருதயத்தில் இப்பொழுதே வைத்துக் கொள்ளுங்கள். Don't feel embarrassed. வெட்கப்பட வேண்டாம். Don't feel what others will be watching. மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள். You should rather fear God who can kill your body and soul and cast it into hell. உங்கள் சரீரத்தோடு உங்கள் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு பயப்படுவதுதான் உங்களுக்கு நல்லது. As I'm speaking these words, இந்த வார்த்தைகளை நான் பேசும்போதே, Holy Spirit shows me one particular minister of God. ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய ஊழியக்காரரை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். You're from India. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள். And you have stolen the church money. நீங்கள் சபை பணத்தை திருடி இருக்கிறீர்கள். And you have falsified the church accounts books. சபை கணக்கு வழக்குகளை நீங்கள் தவறாய் மாற்றி எழுதி இருக்கிறீர்கள். And even made your accountant to believe your cheat and your lies.
உங்களுடைய மோசடி பொய்களை கணக்காளரும் உண்மை என்று நம்பக்கூடிய அளவுக்கு பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறீர்கள். My dear brother, the Lord Jesus is warning you right now. என் அன்பு சகோதரனே, கர்த்தராகிய இயேசு இப்பொழுதும் உங்களை எச்சரிக்கிறார். Repent. மனம் திரும்புங்கள். And give back all the money that you have stolen. களவாடின சபை பணத்தை எல்லாம் திருப்ப கொடுத்து விடுங்கள். If you will not do that, நீங்கள் இப்படி செய்யவில்லை என்றால், the hand that you used to steal will become paralyzed and immobile. நீங்கள் திருடுவதற்கு பயன்படுத்தின கை செயலிழந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு முடங்கி விடுவீர்கள். Let me tell you accurately what I am seeing right now. நான் இப்பொழுது பார்க்கிற காட்சியை துல்லியமாய் சொல்கிறேன், கேளுங்கள். From your elbow to your hand, it will be frozen and dead. உங்களுடைய முழங்கால் கையிலிருந்து விரல் வரைக்கும் உறைந்து செயலிழந்து மரித்துவிடும். You could not bend your hand at all and use your hand for any purpose. வேறு எதற்கும் உங்கள் கையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு, வளைக்க முடியாத அளவுக்கு கை விரைத்து போய்விடும். When that judgment comes, அந்த நியாயத்தீர்ப்பு வரும்போது, then all will know what evil you have done. நீங்கள் எவ்வளவு லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக நீங்கள் எவ்வளவு பெரிய பொல்லாப்பு தீங்கை செய்தீர்கள் என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள். But right now, God is extending his hands of forgiveness to you. ஆனால் இப்பொழுதோ தம்முடைய மன்னிக்கும் நேச கரங்களை தேவன் உங்களுக்கு நேராக விரித்து கால அவகாசம் கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள். And I also see some youths now. சில வாலிபர்களையும் இப்பொழுது நான் பார்க்கிறேன். You are college age going youths. நீங்கள் கல்லூரிக்கு போகும் வயதுள்ள வாலிபர்கள். You are involved in fornication. வேசித்தன பாவத்துக்குள் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். Even when you go on church organized mission trips. சபையினால் ஏற்படுத்தப்படுகிற ஊழிய பயணத்துக்கு நீங்கள் போகும்போதும் கூட, You are committing fornication. நீங்கள் வேசித்தன பாவம் செய்கிறீர்கள். Even in the college grounds, you are committing fornication. கல்லூரி வளாகத்துக்குள்ளும் நீங்கள் வேசித்தன பாவம் செய்கிறீர்கள். Even in your own homes, when your parents are not around, you are committing fornication. உங்கள் சொந்த வீட்டிலேயும் பெற்றோர்கள் இல்லாதிருக்கும் நேரத்தில் நீங்கள் வேசித்தன பாவம் செய்கிறீர்கள். You have even done that in the church. ஏன் உங்கள் சபைக்குள்ளும் நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள்? My dearly beloved, sons and daughters, repent right now. என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகள்மார்களே, இப்பொழுதே மனம் திரும்புங்கள். If you will not do that, நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், worse shame, public shame and exposing of your sins will come. உங்கள் பாவத்தை அம்பலப்படுத்தி பொதுவாய் நீங்கள் அவமானப்பட்டு வெட்கி தலைகுனிய நேரிடும். At this moment you may think, இந்த நேரத்தில் இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், Nobody knows the sin that I have done. நான் செய்த பாவம் யாருக்குமே தெரியாதே. We even prevented the pregnancy and had abortion. ஏன் கருக்கலைப்பும் செய்து அதையும் தடுத்து விட்டோமே. You may cleverly think like that. ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க அப்படி நினைக்க கூடும். But God wants you today. ஆனாலும் இன்று தேவன் உங்களை எச்சரிக்கிறார். Your sins will be exposed. உங்கள் பாவங்கள் வெளியரங்கமாகும். And it will publicly shame you. அது வெளியரங்கமாய் உங்களை அவமானப்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தும். Repent right now. இப்பொழுதே மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Take your right hand and you put on your heart right now. உங்கள் வலது கரத்தை எடுத்து இப்பொழுது உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். And pray this prayer. இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். Dear Lord Jesus. அன்பான ஆண்டவர் இயேசுவே, please forgive me for living such a sinful life. இவ்வளவு அகோரமான அருவருப்பான பாவ வாழ்க்கை வாழ்ந்த குற்றத்தை எனக்கு மன்னியும். Please forgive me for living a double life. ஒரு இரட்டை வேஷ வாழ்க்கை வாழ்ந்த குற்றத்தை எனக்கு தயவு செய்து மன்னியும். Please forgive me for stealing your money. உம்முடைய பணத்தை களவாடின குற்றத்தை தயவு செய்து எனக்கு மன்னித்து விடும். Lord, we admit with all our hearts we have done this unlawful things before your eyes. உம்முடைய கண்களுக்கு முன்பாக சட்டவிரோதமான இந்த பாவங்களை செய்திருக்கிறோம் என்பதை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, we repent right now. இப்பொழுதே நாங்கள் மனம் திரும்புகிறோம். Have mercy, Lord. எங்கள் மேல் இரக்கமாயிரும். Forgive us of all our unrighteousness. எங்கள் அநியாயமான அநீதிகளை குறித்து எங்களுக்கு மன்னித்தருளும். From this day onwards, இந்த நாளிலிருந்து, we will walk after you, Lord, in righteousness and
holiness. நீதியோடும் பரிசுத்தத்தோடும் உமக்கு ஏற்றவர்களாய் நடந்து கொள்வோம் என்று அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. Holy Father, பரிசுத்த பிதாவே, look at all of your dear children and servants right now. இப்போது உம்முடைய அன்பு பிள்ளைகள், உம்முடைய ஊழியர்கள் யாவரையும் கண்ணோக்கி பாரும். Everyone who's truly repentant now. மனப்பூர்வமாய் மெய்யாய் இப்பொழுது மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் I pray you will pour out your clean water upon them. உம்முடைய சுத்த ஜலத்தை இப்பொழுதே நீர் அவர்கள் மேல் தெளிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். And let them be washed of all filthiness. சகல சுத்தங்களும் நீங்க அவர்கள் கழுவப்படுவார்களாக. Let their houses be washed. இவர்கள் வீடுகள் கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. Let their churches be washed. இவர்களுடைய திருச்சபைகள் கழுவப்படுவதாக. Let it be made clean from this moment onwards. இச்சனப்பொழுது முதற்கொண்டே அது சுத்தமடைந்து தூய்மையாயிருப்பதாக. Let them be restored back to their first love. மீண்டும் தங்கள் ஆதி அன்பின் நிலைமைக்குள் இவர்கள் நிலைநாட்டப்படுவார்களாக. Help them to come back to their first love. மீண்டும் தங்கள் ஆதி அன்புக்கு அவர்கள் திரும்பி வருவதற்கு உதவி கரம் கொடும். Thank you Holy Father. நன்றி பரிசுத்த பிதாவே. Come on everybody lift up your holy hands. எல்லாரும் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Come on open your mouth to give thanks to God for the wonderful good things he has done for you right now. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயமான நன்மையான தயவுள்ள காரியங்களுக்காக நன்றாக வாய் திறந்த உரை துதித்து உயர்த்தி போற்றுங்கள். He has given you a new life. ஒரு புதிய ஜீவனை உங்களுக்கு அவர் தந்து விட்டார். He has given you a new future. ஒரு புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு அவர் கட்டளையிட்டு விட்டாரே. He has given you a new beginning from this moment onwards. இச்சனப்பொழுதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார் அல்லவா. Shouldn't you praise and give thanks to God? தேவனுக்கு நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் துதி செலுத்த வேண்டாமோ? Come on, just lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். And open your mouth and give thanks to God. உங்கள் வாயை நன்றாய் திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். I'm going to ask my nephew to sing and lead us in one song.
Thank you.